அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்ஹிதாயா மஹல்லா சகோதரர்களே, நம்முடைய கிரைடான் அல்ஹிதாயாவில் ஹிஃபுல் குர்ஆன், குர்ஆன் மனன வகுப்பு தொடங்கப்படவிருக்கின்ற செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கியாம நாள் வரைக்கும் இந்த வகுப்பு தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கும், இங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிதுகள் வெளிவர வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்கின்றேன். அருள்மறையாம் திருக்குறானில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா 15வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில், இன்னா நஹனு நஸ்ஸல்ன திக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன், இந்த அருள்மறையாம் திருக்குறானை நாமே இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்போம் என்றும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுகிறான். இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், வலக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், மனனம் செய்வதற்கு நாம் திருக்குர்ஆனை மிகவும் எளிதாகவே ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி காட்டுகிறான். நம்முடைய வீட்டில் வளர்கின்ற எதிர்கால தலைமுறை திருக்குர்ஆனை முழுவதுமாக மனனமிட்ட தலைமுறையாக வளர்கின்ற போது, எதிர்காலத்தில் அவர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை மேலும் பெறுகிறார்கள், பாவ புதைச்சேற்றில் விழுந்து விடாமல் அவர்கள் இதயத்திலே படிந்திருக்கின்ற அருள்மறையாம் திருக்குர்ஆன் அவர்களை பாதுகாக்கும், ஒழுக்கமுள்ளவர்களாக அவர்கள் வளர்வதற்கு அவர்களுடைய இதயத்திலே பதிந்திருக்கக்கூடிய திருக்குர்ஆன் அவர்களுக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். எனவே இந்த முயற்சி மிகவும் பாராட்டுக்குரிய முயற்சி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களில் யார் சிறந்தவர் என்றால் யார் திருக்குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் என்று சொன்னார்கள். திருக்குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிதுகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அப்படி மனனமிட்ட ஹாஃபிதுகளின் பெற்றோருக்கு எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா மறுமை நாளில் கிரீடம் அணிவிப்பான் என்று சொன்னார்கள். அதே போல சொர்க்கத்தில் அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வான், வரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபி துன்யா, உலகத்தில் வாழுகின்ற போது எப்படி நீ திருக்குர்ஆனை நீட்டி நிறுத்தி அழகாக ஓதினாயோ அதுபோல இப்போதும் நீ ஓதிக்கொண்டிரு, நீ ஓத ஓத ஒவ்வொரு வசனங்களையும் ஓத ஓத உனக்கு சொர்க்கத்தின் படித்தரங்கள் அந்தஸ்துக்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களை பார்த்து கூறுவான் என்று, ஹாஃபிதுகளை பார்த்து மறுமையிலே கூறுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், அபு ஷுரைஹ் அல் ஹுசாயி என்கின்ற சஹாபியிடமிருந்து அறிவிக்கப்படுகிற ஒரு தகவல், அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹரஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நாங்கள் குழுமி இருக்கும் போது எங்களிடத்திலே வந்தார்கள், வந்து சொன்னார்கள், அபுஷீரு வ அபுஷீரு, நீங்கள் நல்வாழ்த்து பெற்றுக் கொள்ளுங்கள் நல்வாழ்த்து பெற்றுக் கொள்ளுங்கள், அலைஸ தஷ்ஹதுன அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லியிருக்கிறீர்கள் தானே என்று கேட்டார்கள். நாங்கள் எல்லாம் ஆம் என்று குறிப்பிட்டோம். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் இருக்கிறதே இது, தரஃபுஹு பியதில்லாஹ் வ தரஃபுஹு பியைதீக்கும், அதனுடைய ஒரு ஓரம் அல்லாஹ்விடம் இருக்கிறது, அது ஒரு கயிறு மாதிரி, அதனுடைய இன்னொரு ஓரம் உங்கள் கைகளில் இருக்கிறது, ஒரு ஓரம் அல்லாஹ்வின் கைகளில் இருக்கிறது, இன்னொரு ஓரம் உங்கள் கைகளில் இருக்கிறது, ஃபத மஸ்ஸகு பிஹி, அதை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், ஃபஇன்னக்கும் லன் தலில்லு வலன் தஹலிக்கு பாதஹு அவதா, அப்படி நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அதற்கு பிறகு வழி தவறவும் மாட்டீர்கள், உங்களுக்கு அழிவென்பதும் கிடையாது என்று சொன்னார்கள். அன்பானவர்களை, திருக்குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுதல் என்பதனுடைய முதல் கட்டம் அதை மனனமிடுவது, அதன் பிறகு அதன் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வது, அதன் பிறகு அதன் அடிப்படையிலே வாழ முற்படுவது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், இன்னலில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மனிதர்களிலும் அல்லாஹுக்கு குடும்பம் இருக்கிறது, மனிதர்களிலும் அல்லாஹுக்கு குடும்பம் இருக்கிறது, அவர்கள் யார் என்றால், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்று கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் தான் குர்ஆனை சார்ந்தவர்கள், அவர்கள் தான் குர்ஆனை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். அதே போல இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஜ்தமா கவுன் ஃபி பைத்தி மின் புயூதில்லா, அல்லாஹ்வுடைய இல்லங்களில் ஒன்றிலே ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து, யத்ருன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தை ஓதி, வைத்ததாரசூன பைனஹும், தங்களுக்கு இடையிலே அதனை கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வார்கள், ஆனால்
இல்லா நசலத் அலைஹிம் சக்கீனா, அவர்கள் மீது சக்கீனத் இறங்கும், அமைதி இறங்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலக புகழ் பெற்ற அறிவு மேதை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு மிகப்பெரிய இமாமாக இன்றைக்கு ஆகியிருக்கின்றேன். எல்லோரும் என்னிடம் கல்விகளை கேட்க கற்றுக்கொள்ள வருகை தருகிறீர்கள். நான் சிறு பிராயத்தை நினைத்து பார்க்கிறேன், என்னுடைய தாயார் கடும் குளிராக இருக்கக்கூடிய நாளில் சுபூ தொழுகையிலே என்னை எழுப்பி பள்ளிவாசலுக்கு என்னை அழைத்துச் செல்வார்கள். நான் குளிரிலே நடுங்குவேன். தன்னுடைய புர்காவுக்குள்ளே என்னை அவர்கள் மூடி வைத்துக் கொண்டு என்னை பள்ளிவாசலுக்கு அழைத்துச் சென்று அதிகாலையில் சுபூ தொழுகைக்கு பிறகு நடக்கக்கூடிய குரான் மனனம் இடக்கூடிய வகுப்பில் என்னை கொண்டு போய் உட்கார வைத்து விட்டு வருவார்கள். நான் ஒரு சில நாட்கள் சோம்பேறித்தனமாக போக மாட்டேன் என்று ஒரு சிறு குழந்தைக்கே உரிய அடம் பிடிக்கக்கூடிய தன்மையோடு நானும் அடம் பிடிப்பேன். அப்போது என்னுடைய தாயார் முதல் நாள் இரவே எனக்கு பிடித்தமான தின்பண்டங்களை வாங்கி வைத்துவிட்டு காலையில் எழுப்பும்போது அந்த தின்பட்டத்தை என்னுடைய கண்களிலே காட்டி, இது உனக்கு வேண்டுமா, நீ எழுந்திரு என்று சொல்வார்கள். நான் அதற்கு ஆசைப்பட்டு எழுவேன். பிறகு தொழுகை முடித்துவிட்டு திருக்குறானை மனனம் செய்யக்கூடிய முயற்சியில் என்னுடைய சிறு பிராயத்திலே 10 வயதுக்கு முன்பதாகவே நான் திருக்குறானை மரணம் விடக்கூடிய அந்த வேலையை செய்வதற்கு, அந்த பணியில என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு என்னுடைய தாயார் என்னுடைய வாழ்க்கையிலே பெரும்பங்கு வகித்தார்கள் என்று சொல்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் அஹ்மத் பின் ஹம்பல்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்.